ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி, நீங்கள் தினத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் சொல்லியாச்சா. இன்றைக்கி வந்து 30வது முருகர் கோவிலுக்கு போகிறோம். எங்கே அப்படின்னாக்கா, எட்டுக்குடி முருகரை பார்க்குறதுக்காக போகிறோம். இவர் வந்து எளியோரை காக்கும் எட்டுக்குடி வேலன். நேற்று ஒரு கதை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சிற்பி என்ன பண்ணார், இந்த சிக்கலில் இருக்கிற முருகர் சிலையை செஞ்ச உடனே அங்கே வந்த முத்தரச சோழன்கிற ராஜா என்ன பண்ணார், இந்த மாதிரி அழகான சிலையை இவர் வேறு எங்கேயும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விரலையே வெட்டிட்டாருன்னு சொன்னால, அவர் என்ன பண்ணார், அப்படியே அதே கவலையிலே வந்து முருகரை நினச்சிக்கிட்டே இருந்துட்டு, முருகா உன்னை நான் மறுபடியும் சிலையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே என்ன பண்ணார், நல்லா உயிரோட்டமாக இருக்கிற கல்லாக பார்த்து ஒரு அழகான முருகர் சிலையை செஞ்சாராம். எப்படி மயில் மேலே முருகர் உட்காந்துருக்கிற மாதிரி. அப்போன்னு பார்த்தா அந்த ராஜா அந்த பக்கம் வந்தாராம். வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த மயிலுக்கு வந்து உயிர் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ராஜா வந்து அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னார், எட்டிப்பிடி எட்டிப்பிடி அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மயிலை பிடிச்சதுமே அதோட கால் மட்டும் கொஞ்சம் சேதம் ஆயிருச்சான். அதனால் எட்டிப்பிடி எட்டிப்பிடி அப்படின்னு சொன்னதுனாலே இந்த ஊருக்கு வந்து எட்டுக்குடி அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரமாக இன்னும் அந்த தரையில் வந்து மயிலோட கால் வந்து இன்னும் அப்படி அந்த அச்சு இன்னும் இருக்கான். இங்கே இருக்கிற முருகர் வந்து வள்ளி தேவி ஆணையோட காட்சி தராரு. இன்னும் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற முருகரை வந்து நம்ம குழந்தையாக நினச்சி பார்த்தா நம்ம கண்ணுக்கு குழந்தையாக தெரிவாராம். இளைஞராக அதாவது சின்ன வயசு பையன் மாதிரி நினச்சி பார்த்தா அப்படி தெரிவாராம். வயசானவராக நினச்சி பார்த்தா வயசானவராக தெரிவாராம். ரொம்ப அதிசயமாக இருக்குது தானே. இங்கே இருக்கிற முருகர் சிலை வந்து எப்போவுமே ரத்த ஓட்டத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் ஒரு சிவாலயம் தானா. இங்கே வந்து பிரிங்கி முனிவர் என்ன பண்ணார், சிவனை மட்டுமே சுற்றி வந்து சாமி கும்பிட்டுருந்தாராம். உடனே பார்வதி தேவி என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வருத்தமாகி இந்த எட்டுக்குடியில் வந்து சிவபெருமானை நோக்கி தமம் இருந்து இயேசனோட பாதி உடம்பை வாங்கிக்கிட்டாங்களாம். அது அந்த அதிசயமும் இந்த கோவிலில் தான் நடந்திருக்கு. இங்கே வந்து வான்மீகி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் ஜீவசமாதி ஆயிருக்காரு. இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குமா, நிறையா காவடியெல்லாம் வருமா. இந்த முருகர் வந்து எப்போவுமே கோவத்திலேயே இருக்கிற மாதிரி இருப்பாராம். அதனால் இங்கே இருக்கிற முருகருக்கு பாலாபிஷேகம் தான் அதிகமாக பண்ணுவாங்களாம். ஏன்னா சிக்கலில் வேல் வாங்கிட்டு வந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக போகிறாருல, இங்கேருந்து தான் அப்படியே அந்த கோபத்தோடு போகிறாரா அவர். அதனால் இங்கே இருக்கிற முருகரோட கோபம் தணியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முருகருக்கு பால்லையே அபிஷேகம் பண்ணுவாங்களாம். சரி, இப்போ சிக்கல் சிங்கார வேலரையும் பார்த்தாச்சு, எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமியும் பார்த்தாச்சு. இவர் எப்படி இருக்கார், வள்ளி தேவியானையோட காட்சி கொடுக்குறாரு. உடனே அந்த முத்தரச சோழன் என்ன பண்ணார், அதை சொல்லவே இல்லையே, அவர் வந்து இவ்வளோ அழகான சிலையை செஞ்சிட்டியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பியோட ரெண்டு கண்ணையுமே எடுத்துட்டாராம். அந்த ரெண்டு கண்ணுமே இல்லாமல் அவர் எப்படி எண்கண் முருகனை செஞ்சார் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ எட்டுக்குடி முருகருக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் அவரை தரிசனம் பண்ணுறோம். அதனால் அவருக்கு குட்டியாக ஒரு பாட்டு பாடலாமா? எட்டுக்குடி வேலனுக்கு ஆடும் கபடி சேவல் கபடி அழகு கபடி ஆடுதுங்க, அதற்கான கண்கோடி வேண்டும் அம்மாடி, காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. எட்டுக்குடி முருகனோட காலை தொட்டு கும்பிட்டு யாருக்கும் எப்போவும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். வேண்டிக்கலாமா? எட்டுக்குடி ஆண்டவருக்கு அரோஹரா.